ഓം ക്ലീം തത്പുരുഷായ വിദ്മഗേ ഭഗ്വരതുണ്ടായ ധീമഗി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയ ഓം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയ യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. നികച്ചിയിൽ പയണിക്കും ഒവ്വൊരുവർക്കും കുലദൈവ ആശയും നവഗ്രഹ അനുഗ്രഹമും മുഴുമയായി കിടക്ക വേണ്ടിയ പ്രാർത്ഥനയോട് ഉങ്കൾ രാജയോഗം ഡാക്ടർ കെ രാം. 28/11/2019 விகாரி வருடம் கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி துவிதியை 7:59 பின்பு திரிதியை நட்சத்திரம் கேட்டை 9:46 பின்பு மூலம் நல்ல நேரம் 10:45 11:45 வரை ராகுகாலம் 1:30 3 வரை யமகண்டம் 6:00 to 7:30 வரை குளிகை காலம் 9:00 to 10:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் கிருத்திகை. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 1, விதி எண் 6. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். பவளக்கல் ரத்தினத்தால் பயன் பெறக்கூடிய மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனை வாங்கும் ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய நேர்த்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி செவ்வாய் பகவான் சப்தமஸ்தானத்தில் சத்துரு ஸ்தானாதிபதி புதன் பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால பூமி நிலம் வீடு வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். ஏற்கனவே பூர்வீக சொத்து மீது இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் குறையும். தாயார் வழி உறவுகள் மூலமாக தகுதிகள் மிகுதியாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால தன்னை விடவும் தாழ்ந்தவர் உண்டு என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாககன்னியம்மன். அதி அதிஷ்டையன் 3 அனுகூலமான வர்ணம் செந் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி சி. வைரக்கல் ரத்தினத்தால் சிகரம் தொடுகின்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துரு ஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால எதிர்ப்புகள் மூலமாகவே சிறப்புகளும் மதிப்புகளும் அதிகரிக்கும். உறவு வகையில் மரபை மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் உருவாகும். நீண்ட நாள் கலையுலக ஆசை இன்றைய நாளில் நிறைவேறும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் மாந்தி பகவானும் இருக்கிறதால வியர்வையோடு உழைக்கவும் நேர்மையோடு வாழவும் பழகிக் கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அபிராமேஸ்வரர். அதிஷ்டையன் 8 அனுகூலமான வர்ணம் நீலம் அதிஷ்ட எழுத்துக்கள் டி ஓ. மரகத பச்சையில் மகத்துவம் பெறுகின்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திருமகள் கிருபைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துரு ஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதியும் தைரிய ஸ்தானாதிபதியும் ஆகிய சந்திர பகவானும் சூரிய பகவானும் இணைஞ்சு இருக்கிறதுனால தைரியமும் வீரியமும் அதிகரிக்கும். பக்குவமான பேச்சுக்களால் பண வரவு மிகுதியாகும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு ஏற்படும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால எடுத்ததற்கெல்லாம் பயப்படும் நிலையை மாற்றிக்கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்திர மௌலீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 5 அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே கே. முத்துக்கள் ரத்தினத்தால் சொத்துக்கள் சேர்க்கின்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உண்மையான வரவு கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் குரு பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால அசுரத்தனமான முன்னேற்றங்களை அனைத்து வகையிலும் சந்திக்க முடியும். மாணவர்களுக்கு கல்வியின் மீது அக்கறை அதிகரிக்கும்.
திருமண வயதில் உள்ளவர்களுக்கும் திருமண வயதை கடந்தவர்களுக்கும் திருமண பேச்சு உறுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால எதிர்ப்பு காட்டாவிட்டால் எலியும் புளியாக மாறும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் யோக சனீஸ்வரர். அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் TI. மாணிக்கக்கல் ரத்தினத்தால் மகுடம் சேர்க்கின்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பெருவாரியான நன்மைகளை சந்திக்கக்கூடிய உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் ஜீவன ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. நீண்ட நாள் உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு நல் உத்தியோகம் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது மிகுந்த உத்தியோகம் அமையும். சொந்த தொழில் அல்லது வியாபாரம் செய்யணும் அப்படிங்கிற ஆசை, அதற்கான முயற்சியில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய ஆசைகள் பலிதமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்த்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கீழையூர் விட்டு அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் PW. பச்சை பயிறு தானியத்தால் பண வரவு பெறுகின்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அமைதி மிகுதியாக கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி சனி பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாள் ரணவேதனை மற்றும் மனவேதனையில் உள்ளவர்களுக்கு அந்த வேதனையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். கல்வியாளர்களுக்கு கனமான தன லாபம் மிகுதியாகும். மருத்துவத்துறையில் உள்ளவர்கள் மகத்தான சாதனையை நிகழ்த்த முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தோல்வியை கண்டு துவளாமலும் வெற்றியை கண்டு மயங்காமலும் வாழ பழகுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்வர்ணபுரீஸ்வரர். அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் PL. மொச்சை பயிறு தானியத்தால் முன்னேற்றம் காணுகின்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய சந்தோஷமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே பாக்கியஸ்தானாதிபதி புதன் பகவான் இருக்கிறதால பெரிய பெரிய மகான்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். குடும்பத்தில் பெற்றவங்களோட ஆசையும் மற்றவங்க கிட்ட மரியாதையும் மிகுதியாகும். தொழில் ரீதியான வகையில் நிலுவையில் இருந்த பாக்கிகள் வசூலாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால கடலில் தவழும் அலைகளை கண்ணால் பார்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகா காளீஸ்வரர். அதிஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் IE. துவரம் பருப்பு தானியத்தால் வளரும் வாய்ப்பை பெறுகின்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கலக்கமான சூழ்நிலைகள் விலகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். கடந்த காலங்களில் இணக்கம் இல்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் விலகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் தெரிந்தே கெடுக்கும் பகையை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் லலிதா செல்வாம்பிகை. அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் KH. புஷ்பராக ரத்தினத்தால் புது வாழ்வு பெறுகின்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி
அயன ஜயன போக பாக்கிய ஸ்தானத்தில் அஸ்தமஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதால சுப விரயம் அதிகரிக்கும். திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காகவோ, கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காகவோ, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காகவோ, வியாபார சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்கள் அந்த வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய சூழ்நிலைகளுக்காகவோ செலவுகள், சுப செலவுகள் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தெரியாமல் கெடுக்கும் உறவுகளை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தாலபுரீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SY. நீலக்கல் ரத்தினத்தால் நீதியை சந்திக்கின்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய பொன்னான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு விரயஸ்தானத்தில் சுக்கர பகவானும் குரு பகவானும் ராசியதிபதி சனி பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால கடந்த காலங்களில் இழந்த செல்வங்களை இன்றைய நாளில் திரும்ப பெற முடியும். கடந்த காலங்களில் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். கடந்த காலங்களில் சரிந்த தொழில் கூட வளர்ந்து வரக்கூடிய நிலையை சந்திக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால புத்தியே இல்லாத மனிதர் கூட வெற்றி பெறுவார் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அரகண்டநாதர். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TZ. எல் விளக்கு தீபத்தால் ஏற்றம் பெறக்கூடிய கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வெறுப்புக்கள் விலகி பொறுப்புக்கள் சேரக்கூடிய பொன்னான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால பணவரவும் தனவரவும் அதிகரிக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். சின்ன சின்ன தொழிலில், வியாபாரத்தில் அல்லது பாதையோரம் கீரை வைக்கிறவங்க வரைக்கும் எல்லோருமே சந்தோஷமான தன வரவுகளை சந்திக்கக்கூடிய பாக்கியங்களை பெற முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காதல், பாசம், தாய்மை சம்பந்தப்பட்ட உணர்வுகளை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வடலூர் வள்ளலார். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MS. கனக புஷ்ப ரத்தனத்தால் காசுபணம் சேர்க்கின்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இணக்கமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால கஷ்ட நிலைகள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகரிக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். பொதுவாகவே சப்தமஸ்தானம் வலிமையாக இருக்கிறதுனால அனைத்து துறையில் உள்ளவர்களும் சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மானுட தர்மத்தை மதித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி ரேணுகாம்பாள். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UO. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.